பாடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி குழப்பம் ஆயிடுச்சு. இதே ஒரு பெயின் போகும், சோர்ஸுக்கு வரும், ஐ சோர்ஸுக்கு வந்துடும். என்ன ஆயிட்டாங்க, யோகாவா மாத்தும் பொழுது என்னன்னா எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வசப்படுத்தி வைக்கிற மாதிரிதான். அதெல்லாம் வந்து என்னன்னா இப்ப வந்து நம்ம இந்த சாஸ்திரங்கள்லயே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த போகம் போகம்னுட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த போகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச இன்பங்களை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு அந்த இன்பங்கள்ல இருந்து விலகி இருக்கணும்னுட்டு சொல்லி ஒரு கட்டுப்பாடு சொல்றாங்க. எல்லா இன்பங்கள்ல இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கணும், இன்பங்கள்ல மாட்டிட கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இகலோக இன்பம் பரலோக இன்பம் சொல்லி பிரிக்கிறாங்க, ரெண்டே பிரிக்கிறாங்க. பரலோக இன்பம்ங்கிறது எதை மீன் பண்றாங்கன்னா, அவங்க என்னதோ நம்ம இறந்ததுக்கு பிறகு சொர்க்கத்துல கிடைக்கிற இன்பம்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா பரலோக இன்பம், இத பரலோக இன்பம்னா உண்மையில எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி யோகா மூலமா சில இன்பங்கள் கிடைக்கு பாத்தீங்களா, நம்ம ஆன்மீக அனுஷ்டானங்கள் மூலமா. இப்ப நீங்க வந்து இந்த நான்கிற உணர்வை வந்து நீங்க அப்படியே நீங்க ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே உள்ள வச்சிட்டீங்கன்னு சொன்னா அது வைப்ரேட் ஆகிரும், வைப்ரேட் ஆகி சில ஒரு ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கொடுக்கும். அந்த அனுபவங்கள்லாம் மாட்டிக்கிட்டீங்கிறது அதெல்லாம் என்னஞ்சுன்னா அதெல்லாம் பரலோக அனுபவம். அதான் உண்மையிலேயே வந்து பரலோக அனுபவங்கள் இன்பங்கள்ங்கிறதுலாம் இந்த மாதிரி தான் மீன் பண்றாங்க. அனுபவிப்போம் யார் அப்படிங்கறத பாக்கலாம். அங்கேயும் அனுபவம் ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க புறக்கணிக்கணும். அவரும் அதே மார்க்க மட்டும் கேட்டுக்கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் அந்த அனுபவங்கள் வருது, பிளிஸ் கான்சியஸ்னஸ் மற்றும் இதெல்லாம் வருது, அதெல்லாம் வந்ததுதான் வந்து அதெல்லாம் கடந்துதான் போனோம். போனான்னா நமக்கு வந்து அது தேவையில்லைங்கிறது, அது கடந்து போனவரை தான் அதெல்லாம் ஒண்ணு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சது. இப்ப நமக்கு வந்து என்னன்னா, இப்ப இங்க ஒரு நான் சொல்லி ஒன்னு கடந்து போறதுங்கிறது வந்து உண்மையில அது என்னன்னா, நாம தானே பற்றி பிடிச்சிட்டு இருக்கோம். பற்றி பிடிக்காம இருந்தோம்னு சொன்னாலே இந்த நான்கிறது ஃப்ளோயிங் நானா தானே இருந்துட்டு இருக்கு. நான்கிறது பெர்மனண்டா ஒண்ணுமே இல்ல பாத்தீங்களா. நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சது. நீங்களும் நான்ன்றது ஒண்ணு இல்லாத மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறீங்க. அதாவது உங்களோட கான்செப்டும் எப்படின்னா, ஒரு பார்க்கப்படுற பொருள் வரும்போது பாக்குறவனும் தானே அப்ப கிரியேட் ஆகுது, மறையுது, எதுவும் இல்ல அப்படிங்கிறீங்க. அவரு வந்து நான் செட்டு போயிடுது, ஆனா அதுக்கப்புறம் அவர் பார்க்கும் போது ஒரு நான் கிரியேட் ஆகுது, அது என்னன்றது அவர் சொல்லல. சரி, அப்படினாலும் எங்கெல்லாம் அந்த அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதாக தெரிஞ்சிருக்குமா, இந்த சூட்சம் அமிர்த நாடு எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து
உங்க மெத்தட்ல பாத்துருக்கீங்களா உங்களுக்கும் அது சோர்ஸுக்கு போயிருக்கணுமே அப்படிங்கறது ஒரு லாஜிக் ஒரு அதுதான் சோர்ஸால போறதுங்கிறது எப்பவுமே சோர்ஸ்ல இருந்துதான் நமக்கு எக்ஸ்பிரஷன் ஆயிட்டு இருக்கும். ப்ராப்ளம் வந்து நம்ம சோர்ஸுக்கு போறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்ல. சோர்ஸ் தானே இல்லாம அதுதான் இப்ப நமக்கு வந்து கான்சியஸ்னஸ் இருக்கு பாத்தீங்களா. நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து சோர்ஸு. அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாடியா வரும்போது பாடியில கான்சியஸ்னஸா வருது, மைண்டா வரும்போது மைண்ட் கான்சியஸ்னஸா வருது. மற்றபடி கான்சியஸ்னஸ் வந்து அதன் அளவுல அது எப்பவும் அப்படியே தானே இருக்கு. கான்சியஸ்னஸ் பொறுத்தளவுல பிரச்சனையே கிடையாது. இப்ப அந்த சோர்ஸுக்கு போறது யாரு, சோர்ஸுக்கு போறதுக்கு அங்க ஆளே கிடையாது. உண்மையில என்னன்னா அங்கேருந்து எப்பவுமே அந்த ஹார்ட்ல இருந்து வந்து நடிக்கும் பிரெயினுக்கு. ஆனா பார்த்து அந்த ஐய வந்து அப்படியே அங்க போய் நினைக்கணும்ன்றது புரியல. இல்ல இப்ப அதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸோட சேர்ந்தது. அவங்க வந்து ஏன்னா ரமணர் பின்பற்றி வந்ததுனால யோகா ப்ராசஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அதுல யோகா ப்ராசஸ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுனால அதை வந்து நான்கிறதே அப்சர்வ் பண்ணி நான்கிறதே இல்லாம பண்ணிடணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் டெவலப் பண்றாங்க. ஆனா யோகால அப்படி கான்செப்ட் கிடையாது இல்ல. சகதர சக்கரங்க அதான் ரெண்டே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஞானத்தையும் யோகாவையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இல்ல ஏன்னா அதுதான் வந்து ஏன்னா யோகா நான் பார்த்த வரைக்கும் யோகா ஈவன் பாத்தீங்கன்னா சாக்சர் வரைக்கும் ஏற்கனவே எனக்கு நடுவுலதான் வந்து எனக்கு இந்த டேவிட் ஹாக்கின்ஸ் புக் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா டாக்டர். அவரு தான் வந்து அவர் சின்ன வீடியோ படம் தான் கொஞ்சம் தெளிஞ்சது. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, யோகா வந்து 400 கேலிபிரேட் பண்ணுவாரு. அவர்லாம் சொன்னாரு யோகாவை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணா 400 வரைக்கும் கொண்டு போயிடும் அந்த டிசிப்ளின் இதெல்லாம். அதனால அந்த காலத்துல உள்ள தாக்கத்துல இருந்து அவரு கூட இருந்து வந்தவர் தானே அவரு. இல்ல இல்ல கூட எல்லாம் இல்ல, அவரு புக்ஸ் எல்லாம் படிச்சாரு. அவர் வந்து அவருக்கு தானா வர ஆரம்பிச்சு சில அனுபவங்கள். அவருக்கு வந்து அவருக்கு அப்புறம் வந்து லட்சுமணசாமி வந்து ரமணருடைய ஃபாலோவர் கிடையாதா? லட்சுமணசாமி வந்து யோகா நிறைய பண்ணிட்டு இருக்கு. 18 பண்ணிட்டு 18 மணி நேரம் அந்த வேலை பண்ணிட்டு இருந்த திடீர்னு ரமணர் பார்த்த உடனே அவர் ஞானம் அடைஞ்சிருக்காரு. அப்படி அந்த மாதிரி சரி ஏதோ ஒரு வகையில ரமணரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரமணருடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தானே இருக்கு. ரமணர் வச்சு ரமணர் சொன்னது பேசி 13 பேசாம இருந்தாலே ரமணர் பாட்டிலிருந்தா இருக்கு. கடும்பாடு கவ மணிக்கெல்லாம் கிடக்குறாங்க. நான் அவர் யாரையுமே பாக்குறது இல்ல. இப்ப அவரு சரி ஆமாதான் கேட்ல உட்கார சொல்லி நிறைய அப்புறம் சொன்னாங்க இல்ல இந்த மாதிரி இது வந்து இதுதான் மெடிடேஷன். அதுக்காகதான் தட்சிணாமூர்த்தி சாரதா மோதன் பாக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு விசிட் பண்ணி தான் கூட்டம் அப்படின்னாலே. ஒரு 5 கழிச்சு கூடுங்களா? ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருக்காரு, ஒருத்தர் வர சொல்லி ஓகே 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 ஒரு 5 கழிச்சு கூடுங்களேன். சரிங்க.